காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 485. வில்லிபுத்தூராருக்கும் அருணகிரிநாதருக்கும் இடையில் நடந்த போட்டி இன்னும் சுவாரஸ்யமானது. அதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். கவிதை புலமை செருக்கில் ரொம்பவும் உக்கிரமாக போனதை வில்லிபுத்தூரார் கதையில் கேள்விப்படுகிறோம். புலவர்களையெல்லாம் வாதுக்கு கூப்பிட்டு அதிலே தோற்றுப்போனவர்களின் காதையே அவர் மிகவும் குரூரமாக அறுப்பது வழக்கம் என்று சொல்கிறார்கள். அப்படி அவரால் காது அறுபட்டவர்கள் அநேகம் பேர் என்றும் இருக்கிறார்கள். அருணகிரிநாதர்தான் அவரை கந்தர் அந்தாதி பாடி ஜெயித்தார். ஜெயித்ததற்காக அவர் மற்றவர்களை பண்ணின மாதிரி இவர் அவரை பண்ணாமல் அவருக்கு அடக்கம் வரும்படியாகவே உபதேசம் பண்ணி விட்டுவிட்டார். அதனால் கருணைக்கு அருணகிரி என்று சொல்வது வழக்கத்துக்கு வந்தது.